Hi friends, welcome to Anutrits. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நல்ல ஒரு காரசாரமான காரப்பொரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் கடாய் வச்சிருக்கிறேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் இதல ஊத்திக்கலாம். பூண்டு இதில் போட்டிருக்கிறேன், 1-2 தட்டி போட்டிருக்கிறேன். பூண்டு வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பொரி சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே கப்பில் 1/2 கப் பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுட்டு அதுவும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1-2 காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இருந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்த சர்க்கரை போடுறதுனால நம்ம பொரி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக இருக்கும். அதனால் சர்க்கரை வந்து கொஞ்சமாக பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்க, இப்போ 1 கப் பொரி எடுத்துருக்குறேன், இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.